பெருந்துகை பண மோசடி வழக்கில் சிக்கிய திலினி பிரியமாளி நீதிமன்றம் வழங்கியுள்ள உத்தரவு தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட ஐவர் கைது எந்த ஒரு தேர்தலையும் எதிர்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தயார் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டமைக்கு ஐநா கண்டனம் கைது செய்யப்பட்டுள்ள பத்திரிகையாளர்கள் கண்களில் ரத்தம் கிரினிகா துப்பாக்கிச் சுட்டு காயத்துடன் இளைஞன் சடலமாக மீட்பு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினரின் ஈனச் பெண்கள் குளிக்கும் இடத்தில் சிசிடிவி கேமரா பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது நிதி நிறுவனம் ஒன்றில் பல கோடி ரூபாய் பணம் மோசடி செய்த நிதி குற்றச்சாட்டு வழக்கில் சந்தேக நபராக உள்ள திலினி பிரிக தொழில் நிமித்தம் வெளிநாடு செல்ல அனுமதி கோரி விடுத்த கோரிக்கையை இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே திலினி பிரிகமாளி கோட்டை நீதவீதிமன்ற முன்னிலையாக உள்ளார் இதன்போது சந்தேக நபருக்கு எதிரான மூன்று வழக்குகள் திறந்த நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிமன்றம் இந்த கோரிக்கையை நிராகரித்து உள்ளது மேலும் சந்தேக நபரை இரண்டாம் திகதி குற்றப் புலனாய்வுத் விசேட பிரிவில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது திருகோணமலை மொரபவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பல்வேறு திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய ஐவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்தனர் திருகோணமலை மொரபவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தண்ணீர் மோட்டார் மற்றும் கையெடுக்க தொலைபேசிகள் களவாடப்பட்டுள்ளன என பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இவை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் பிரகாரம் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் களவாடப்பட்ட பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் திருகோணமலை ரொட்டவெவ் பகுதியைச் சேர்ந்த இருபதற்கும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கும் முடிப்பட்டவர்கள் எனவும் பொலிசார் தெரிவித்தனர் குறித்த சந்தேக நபர்கள் தொடர்ச்சியாக திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் இவர்களுக்கு எதிராக பல வழக்குகள் இடம்பெற்று வருவதாகவும் மொரவோ பொலிசார் தெரிவித்தனா் ஐக்கிய மக்கள் சக்தி போர் தேர்தலுக்கும் தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் ஆசிரியர் ஆலோகஸ்தர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் சுகாதார கட்டமைப்பிலும் ஊழல் மோசடிகள் அதிகரித்துள்ள பின்னணியில் நாட்டில் பெரும் பொருளாதார சமூக மனிதாபிமான அவலநிலை உருவாகி உள்ளது பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை வளமைக்கு கொண்டுவர வர அரசாங்கத்தால் முடியாவிட்டால் புதிய ஆணையின் மூலம் புதிய தேசிய கொள்கையை நோக்கி பயணிக்க வேண்டும் அதற்காக மக்கள் ஆணைக்காக இந்த ஒரு தேர்தலையும் எதிர்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கூறியிருந்தார் குவைற்றில் இலங்கையர்கள் உள்ளிட்ட ஐவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டமைக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் கண்டனம் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகத்தின் பேச்சாளர் இந்த கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் குவைட் மற்றும் சிங்கப்பூரில் இந்த வாரம் நிறைவேற்றப்பட்ட மரண தண்டனைகளை தமது அலுவலகம் கண்டிப்பதுடன் எல்லா சூழ்நிலைகளிலும் மரண தண்டனையை எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் குவைற்றில் இலங்கையைச் சேர்ந்த பொதுப் பொருள் வர்த்தகர் ஒருவர் உள்ளிட்ட ஐந்து பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது அதே நேரம் சிங்கப்பூரிலும் இருவருக்கு மரண போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள பத்திரிகையாளர் தரிந்து கெதரவின் கண்களில் ரத்தம் காணப்படுவதாக ஹிரினிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் பத்திரிகையாளர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள போலீஸ் நிலையத்திற்கு சென்று பார்வையிட்டுள்ள ஹிரினிகா அவரது கண்களில் ரத்தத்து பார்ப்பதாகவும் அவரது உதடு உடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஏழு பூஜ்ஜியம் ஆறு ஆறு நான்கு எட்டு என்ற பணி இலக்கத்தை கொண்ட போலீஸ் உத்தியோகத்தரே அவரை தாய்க்கு உள்ளார் என ஹிரினிகா தெரிவித்தார் வவுனிகா பலாமோட்டை கோவில் குஞ்சுகுளம் பகுதியில் இளைஞர் சூட்டு காயத்துடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கோவில் குஞ்சுக்குளம் பகுதியில் தோட்டம் செய்து வரும் ஓமந்தே வேப்பங்குளத்தைச் சேர்ந்த இருபத்தொரு வயதுடைய சற்குணராசா டிசாந்த் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த இளைஞர் தோட்டம் செய்து வரும் பகுதியிலிருந்து நூறு மீட்டர் தொலைவில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மேலும் சடலத்தின் கழுத்து பகுதியில் சூட்டு காயத்தின் அடையாளம் காணப்படுவதுடன் காட்டு துப்பாக்கி ஒன்றும் குறித்த இளைஞரது மோட்டார் சைக்கிளும் அருகில் காணப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தன்கொலையா அல்லது வேறு பகுதியில் யாரேனும் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்துவிட்டு குறித்த பகுதியில் சடலத்தை வைத்துள்ளனரா என்று கூட போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சின்ன உப்போடை பகுதியில் உள்ள கீரிகோடை வாவியில் பெண்கள் குளிக்கும் பகுதியில் சிசிடிவி கேமராவை வைத்து பார்க்கும் அளவிற்கு மோசமான செயல் இடம்பெற்று வருகின்றது கீரிகோடை வாவியில் வளர்ப்பு மீன் திட்டம் என்ற போர்வையில் பொதுமக்கள் அனுமதியின்றி வாவியை மறித்து மீன் வளர்க்கப்படுவதாகவும் இது தொடர்பில் கேட்கச் சென்ற மக்கள் அச்சுறுத்தலுக்குள்ளாக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக அந்த வாவியில் மீன்பிடித்தோருவரை தாக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர் வீடு அவ்விடத்தில் கூடாது என்று பதாது மக்கள் தெரிவித்தனர் அதேவேளை இது தொடர்பில் மாநகர சபை உறுப்பினர் மற்றும் சுற்றுச்சூழல் அதிகாரிகளுடன் உரையாடியபோது இந்த ஆற்றில் ஒருவர் அனுமதி எடுத்துள்ளதுடன் அவர் கனடாவுக்கு சென்றுள்ளார் தற்போது அந்த அனுமதியை வைத்து இவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக தான் ஜாரோ இவ்வாறு செய்கின்றார்கள் இங்குள்ள அதிகாரிகளுக்கும் இதனை கண்டுகொள்ள வேண்டாம் என்று பாரியலாம் மின் திட்டத்தை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முக்கியஸ்தர்கள் முன்னெடுத்து வருவதாகவும் அப்பிரதேசத்தில் அந்த வாவியை நம்பி வயிற்றுக்காகவும் பசிக்காக மீன்களை பிடித்து தங்களது வாழ்வாதாரத்தை போக்கியவர்கள் அந்த நபர்களால் தாக்கப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர் சிசிடிவி கேமரா மற்றும் ட்ரோன் போன்றவற்றை பயன்படுத்தி பெண்கள் குளிக்கும் போது வீடியோக்கள் எடுப்பதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளனர் இரண்டு காணிகளை போலி பத்திரம் மூலம் சுவீகரித்தமை மற்றும் போலி பத்திரிகை சமர்ப்பித்து பதினைந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்த இரண்டு சம்பவங்களில் தொடர்புடைய சந்தேகத்தில் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சந்தேகநபர் மாளிகாவத்து பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட போது சந்தேகநபரின் வீட்டிலிருந்து வெளிநாட்டு கடவுச்சீட்டு ஓட்டுநர் உருமங்கள் நான்கு தேசிய அடையாள அட்டைகள் பல்வேறு போலீஸ் நிலையங்கள் நீதிமன்றங்கள் வைத்தியசாலைகள் பிரதேச செயலகங்கள் பல்வேறு பாடசாலைகள் மற்றும் சிறைச்சாலைகள் பல்வேறு வங்கிகள் மதிவெட்டு திணைக்களம் வருமான வரி திணைக்களம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பான மேற்பட்ட போலி அதிகாரப்பூர்வ முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சந்தேக நபர் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி கொழும்பு நிதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு எதிர்வரும் ஒன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு மோசடி விசாரணை பணியாகவும் போலீசாரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்